ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமைப்போம் வாங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மெடிசனல் டிப்ஸ் பார்க்க போகிறோம். கக்குவான் இருமல், தொடர்ச்சியாக தொண்டை வறண்டு போய் இருமருது, மார்சளி பிடித்து இரும்புறோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து வெத்தலையில் ஒரு மூணு பொருள் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம்னா இந்த இரும்பலெல்லாம் எப்படி சரியாகுதுன்னு சொல்லிட்டு அந்த டிப்ஸை பார்க்குறோம். அது கூட சேர்ந்து இன்னொரு டிப்ஸையும் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாள்பட்ட இருமல்லாம் இருக்குது பாருங்களேன். ட்ரை காஃபாக இருந்தாலும் சரி, நல்ல மார்சளி பிடிச்சிட்டு அப்படி ஒரு இரும்பலுக்கு கக்குவான் இரும்பல் மாதிரிலாம் இருக்கும். குழந்தைங்களுக்கும் கக்குவான் இரும்பல் இருக்கும் அந்த மாதிரி டைம்லேயும் சரி, இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நான் ஒரு வெத்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு துடைச்சி இருக்கிறேன். இந்த காம்பு வந்து மேல் பகுதியில் இருக்கிற காம்பையும் இந்த கீழ்ப்பகுதி இருக்கிற காம்பையும் எடுத்துடணும். அதுக்கப்புறம் வந்து பின்பக்கம் இருக்கிற நரம்பு வந்து நீங்கள் எடுக்கிறதா தான் எடுக்கலாம். நான் வந்து நல்ல நரம்பை வந்து நல்லா கீறிட்டு நல்லா கழுவிட்டேன். நான் இப்போ வந்து சுத்தமாக இருக்குது வெத்தலை. இந்த வெத்தலை நல்ல கரும் பச்சை வெத்தலையாக நீங்கள் எடுத்துங்க. அதுதான் வந்து மாவுசதிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. டீஸ்பூன் அளவுக்கு தேன் எடுத்துங்க. வந்து 6 மாதம் முன்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. 6 மாதத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நான் இப்போ சேர்க்குற பொருட்கள் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். நல்லா நசுக்கிட்டு ரசரா சாறு பிழிஞ்சி ஒரு அரை பாலாடைக்கு கிட்டத்தட்ட இந்த சாரும் ஒரு அரை பாலாடை வெந்நீரும் கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெரியவனா அப்படியே நம்ம வெண்ணு சாப்பிடலாம். 1/4 டீஸ்பூன் கிட்டத்தட்ட மஞ்சள் தூள் போட்டுங்க. ஒரு சிட்டிகை கிட்டத்தட்ட 7 கப் பவுடர் போட்டுங்க. பெரியவங்களுக்காக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு மிளகு வச்சுங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம மிளகு வைக்கக்கூடாது. நல்லா குழைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து டாய்லெட் போவாங்க பார்த்தீங்களா, அப்படியே அந்த சளி எல்லாம் வழிச்சிக்கின்னு வந்துடும் குழந்தைங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மருந்து இந்த வெத்தலை கூட இதெல்லாம் இந்த பொருட்கள் எல்லாம் கலந்ததுன்னா. இதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நல்லதை இப்படி நல்லா மடிச்சுட்டு நம்ம தாம்பூலமெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா மென்னுட்டு ஆறு வரும் பாருங்கள். அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக நீங்கள் முழுங்கணும். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே விட்டுரும். அதுக்கப்புறம் தண்ணி கிண்ணி கொடுக்கக்கூடாது. இந்த காரம் வந்து நம்ம தொண்டையில் அப்படியே இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா தூங்க விடாமல் இரும்பல்லாம் இருக்கப்பாங்க, அந்த இரும்பல் எல்லாம் சரியாயிடும். அப்படி ஒரு அருமருந்து இது. இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டிப்ஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபெக்ஷன் இருக்கும், அடிக்கடி சளி பிடிக்கும், நம்ம இம்யூனிட்டி பவரும் குறைவாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி தண்ணி காய்ச்சி குடிக்கணும்ங்க. ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணி அந்த தண்ணி தான் நம்ம குடிக்கணும்னு வைங்களேன். அப்போ வந்து நமக்கு இம்யூனிட்டி பவரும் ஏறும், சளியும் பிடிக்காது. த்ரோட் இன்ஃபெக்ஷனு ஒரு மாதிரி தொண்டை காஞ்சி போய் இருபல் வருது பாருங்கள், ட்ரை காஃப் மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அடிக்கடி சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அதில் 3 லிட்டர் தண்ணி நான் சேர்க்குறேன். இதுக்கு வந்து 3 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுங்க. மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இதில் என்ன நான் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் நல்லா இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துங்க, இவ்வளோ பெரிய துண்டு இஞ்சி எடுத்துங்க. எடுத்துட்டு இதை நல்லா தோல் சீவிடுவோம். இஞ்சியை வந்து தோல் சீவிட்டு யூஸ் பண்ணுங்கள். தோலோடையே போடக்கூடாது, தோலில் விஷத்தன்மை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் தோலை எடுத்துட்டு நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி நல்லா இஞ்சியை வந்து தோல் சீவிடுவோம். இப்போ வந்து பொடியாக இதை நிறைய இந்த அளவுக்கு நான் அரிஞ்சிட்டேன். இதை வந்து இந்த இப்போ நம்ம நசுக்கிற கல், மிளகுலாம் நசுக்கிற கல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போட்டு நல்லா நம்ம வந்து நசுக்கிக்குவோம். இதை இப்போ வந்து இஞ்சி நசுக்கிட்டேன் பார்த்தீங்களா, ரொம்ப நசுக்க வேண்டியதில்லை. மிக்சியிலலாம் போடாதீங்க, ரொம்ப காரம் எடுக்கும், நம்மளால குடிக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருந்தாக்கா போதும். 2 டீஸ்பூன் மிளகு போட்டுருங்க. 1 டீஸ்பூன் மிளகும் அதே மாதிரி 2 டீஸ்பூன் சீரகமும் போட்டுருங்க. இதையும் நல்லா நம்ம இடிச்சிக்கணும். எல்லாமே இந்த உரல தான் இடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா நான் இடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து மஞ்சள் போட்டிருக்கிறோம் இல்லையா, இதிலே வந்து நீங்கள் மிளகு சீரகமெல்லாம் நான் நசுக்கி வச்சிருக்கிறேன், இஞ்சியும் நசுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் இதிலே போட்டுக்கோங்க. தண்ணியிலே போட்டுக்கணும், நல்லா கொதி வரணும். நான் கொதி வந்து நிறுத்துறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன்.
இதையே வந்து உங்களுக்கு துளசி கிடைச்சா துளசி போட்டுக்கலாம், வெத்தலையை ஒரு நாலஞ்சு வெத்தலை கிள்ளி போட்டுக்கலாம், அதெல்லாம் நல்லா இருக்கும். நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதால எங்களுக்கு டக்குன்னு வந்து துளசி வெத்தலைலாம் எங்கள் கைக்கு கிடைக்காது. அதனால் நான் எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் இந்த மாதிரி தான் நான் வாரத்துக்கு நாலு நாள் இந்த மாதிரி தான் நாங்கள் தண்ணி காய்ச்சி குடிப்போம். சளியே எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. டைமுன்னு சொல்லுவோம், இது வந்து எர்பு தான், இது வந்து சளி பிடிக்கிற அந்த தன்மையை வந்து போக்கும். இந்த ஊர்லலாம் வந்து இதை வந்து டீ மாதிரி போட்டு குடிப்பாங்க, நல்லா கொதிக்கிற தண்ணியில் இது போட்டு நல்லா ஊற வச்சுட்டு வடிகட்டிட்டு அப்புறம் அதை குடிப்பாங்க, தேன் போட்டு கலந்து இதுலேயே போட்டுக்குவோம். அவ்வளோ உடம்புக்கு இது நல்லது, சளியே உங்களுக்கு பிடிக்க வைக்காது. இது வந்து எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கி நான் போடுவோம். உங்களுக்கு துளசியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி பச்சை பசேலும் இது விற்கும் இங்கே, அந்த மாதிரி தான் நான் வாங்கி போடுவேன். இன்றைக்கி வந்து எனக்கு அது மாதிரி கிடைக்கும், ட்ரையாக விற்கும், அதை வாங்கி வச்சுக்கிறது என்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னா இதை வந்து போட்டுக்குவேன். நான் போட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா காய்ச்சி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம நிறுத்திட வேண்டியது தான். ரசங்களுக்கு கூட கொடுக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட, கை குழந்தைங்கன்னா கூட ரொம்ப காரமாக இருந்ததுன்னா அதில் கொஞ்சோண்டு பாலாடையில் கொஞ்சோண்டு இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றி அதிலே கொஞ்சம் சுடு தண்ணி கலந்து குழந்தைங்களுக்கு, கை குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரிய குழந்தைங்களை ஒரு அஞ்சாறு வயசு குழந்தைங்கன்னா டம்ளரில் அப்படியே ஊற்றி குடிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி காய்ச்சி குடிச்சு பாருங்களேன், அதனுடைய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டக்குன்னு உடனடியாக உங்களுக்கு தெரியும். அப்படியே கிளியர் ஆகிடும் தொண்டையெல்லாம், ஒத்த தலைவலியாக அதில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட சரியாகும்னு சொல்கிறாங்க. இந்த தண்ணி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்ட பிறகு நான் உங்களுக்கு சொல்கிறேன், காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி தண்ணியை வடிகட்டி குடிக்கிறதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம நிறுத்திட வேண்டிதான். அதனுடைய சாரெல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். நல்லா பாருங்களேன், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து நான் நிறுத்திடுறேன். நான் கிட்டத்தட்ட ரசம் மாதிரியே இருக்கும்னு வைங்களேன். இந்த மாதிரி மேலோட எடுத்து நம்ம பெரியவங்க குடிக்கலாம், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வடிகட்டி கொடுக்கலாம். இப்போ நான் வந்து மேலோட எடுத்து ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மேலோட எடுத்து ஊற்றிருக்கிறேன் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது அப்படியே நம்ம குடித்தோம்னா ஆறுன பிறகு உடம்புக்கு அவ்வளோ நல்லது, சளியும் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.